ஹாய் எவ்ரிவன், நம்ம நிறைய வீடியோஸில் வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்லியிருப்பேன். பட் நிறைய பேருக்கு அவங்க என்ன ஸ்கின் டைப்ன்றதே தெரியாமல் இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு நீங்களே வந்து லீட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் என்ன ஸ்கின் டைப்ன்றது நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். நம்ம ஸ்டெப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி தான் வந்து உங்கள் ஃபேஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு டோனர் மாய்ஸ்சரைசர் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. அப்படியே வந்து ஸ்கின்னை விட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க. தூங்கும்போது ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணாதீங்க, பிகாஸ் நீங்கள் ஏசி போட்டுட்டு படுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ உங்களால் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது, தப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கி நீங்கள் ஏசி போடாதீங்க, வெறும் ஃபேன் மட்டும் போட்டுட்டு படுங்க. எழுந்ததும் காலையில் நேராக கண்ணாடி முன்னாடி போயிட்டு நில்லுங்க. நின்றுட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீ ஜோன் ஆயிலியாக இருக்கும், ப்ளஸ் இந்த கண்ணத்துலேயும் வந்து நல்ல ஆயிலாக இருக்கும். அப்படி உங்களுக்கு எல்லா சைடும் ஆயிலியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின் டைப். ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்னீஸ் வரும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, அண்ட் ஓப்பன் போஸ் ஈஸியாக வரும். இங்கே காலையில் என்ன தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு போனாலும் கொஞ்சம் டைம் ஆக ஆக சீக்கிரமே வந்து நீங்கள் ரொம்ப டல்லாக ரொம்ப சோர்வான மாதிரி இருக்கும், உங்கள் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின் டைப்பில் வருவீங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷனல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ ஜோனில் மட்டும்தான் ஆயிலியாக இருக்கும். இந்த கண்ணம் அப்புறம் இந்த ஜாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கெல்லாம் வந்து ட்ரைலேருந்து நார்மலாக இருக்கும், ஒன்று நார்மலாக இருக்கும் இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காம்பினேஷனல் ஸ்கின் டைப்பில் வருவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் ரியாக்ட் பண்ணும், ஒரே மாதிரியே உங்கள் ஸ்கின் இருக்காது. இப்போ சம்மர் வின்டர் சீசன் மாற மாற உங்கள் ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், திடீர்னு ட்ரையாக ஃபீல் ஆகும், கொஞ்சம் ரொம்ப ஆயிலியாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின் கேட்டகரியில் வருவீங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே ட்ரையாக தான் இருக்கும், எங்கேயுமே கொஞ்சம் கூட வந்து ஒரு கிளாஸியோ இல்லை ஆயிலோ சிக்ரீட் ஆகாது, அண்ட் உங்கள் ஸ்கின்னால் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும், ட்ரை ஃப்ளேக்ஸ் வரும், ட்ரை பேச்சஸ் வரும், உங்களுக்கு வந்து ஸ்கின் பீல் ஆகும் அடிக்கடிக்கு, உங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த இச்சி ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்கள் ஃபேஸில். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் கேட்டகரியில் வருவீங்க. நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். ரொம்ப டிப்பிக்கலான ஒரு ஸ்கின் டைப்னே சொல்லலாம். நீங்கள் வந்து தூங்கி எழுந்து கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேஸில் அங்கங்கே வந்து ரெட்டிஷாக இருக்கும், இன்கேஸ் கன்னத்தில் இந்த சென்னில் இல்லை ஃபோர்ஹெட்ல இல்லை எங்கேயாவது ஃபேஸில் வந்து கொஞ்சம் ரெட்டிஷ்னஸ் இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு இரிட்டேஷன் தெரியும், உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் இரிட்டேஷனோடவே இருக்கும் ஃபேஸ். ஸோ நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா அப்பயும் வந்து உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பில் வருவீங்க. நீங்கள் ரொம்ப உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணணும், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் பார்த்து அவங்கவுங்க சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப மைல்டான ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி உங்கள் ஸ்கின் ஈஸியாக அலர்ஜி ஆகும் அண்ட் சட்டுன்னு ரியாக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிளெஸ்ட் ஸ்கின் டைப் சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது, ஆயிலாக இருக்காது, ட்ரையாக இருக்காது, அவங்க ஸ்கின் எப்போவுமே வந்து நேச்சுரலாக ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவே இருக்கும், எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஸ்கின்னில் வராது, அவங்க கரெக்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும். அவங்களே வந்து ப்ராடக்ட்ஸை மாற்றி யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் வந்து ஸ்கின்னில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணால் தான் உங்கள் ஸ்கின் அதுக்கு ரியாக்ட் ஆகாமல் அது கூட ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் அகெயின்ஸ்டான ஒரு ரியாக்ஷன் காமிக்காது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்பை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக பெட்டர் பொசிஷனுக்கு வரும், நீங்களே உங்களை செல்ஃப் க்ரூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான வீடியோவோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன்.